கறி புடிச்சாலும் விளக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கையில பாத்தீங்கன்னா குக்கரும் மட்டனும் வச்சிருக்கேன். இதை வச்சு நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போறோம். நிறைய பேர் கமெண்ட்ல குக்கர்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமுங்க. அரை கிலோ மட்டன், அரை கிலோ பாஸ்மதி அரிசி, இதை வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போறோம். இப்போ டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சிருவோம். இதுதாங்க சாம்பல். இது அப்படியே குக்கர்ல பூசுவோம். நம்ம விறகடுப்புல எந்த பாத்திரம் வச்சாலுமே இந்த மாதிரி சாம்பல் பூசிட்டோம்னா நமக்கு கறி பிடிச்சாலும் விளக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். 5 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் சுத்தமான பசுமாட்டு நெய், 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஜாதிபத்திரி, மராத்தி மொக்கு, கடைசியா 1 பிரியாணி இலை, 4 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். பிரியாணினாவே பாத்தீங்கன்னா அந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். 2 பச்சை மிளகாய், வெங்காயம் பாருங்க நல்லா செவந்துருச்சு. 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. பிரியாணிக்கு எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துறோமோ அதே அளவுக்கு தான் தக்காளியும் சேர்த்தணும். இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா 4 கட் பண்ணி வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப 1 கைப்பிடி மல்லி, 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். மல்லியும் புதினாவும் பாத்தீங்கன்னா வதங்கிட்டே இருக்கு. இப்ப 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. அப்படியே மசாலாவோட சேர்த்து ஒரு பிறகு மசாலா பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்த்து மட்டன் ஒரு பிறகு மட்டன் வேகறதுக்காக கொஞ்சமா தண்ணி, கல்லுப்பு. ஆட்டுக்கறியை அப்படியே மூடி 6 விசில் விட்டுடலாம். மட்டன் பாத்தீங்கன்னா 6 விசில் வந்துருச்சு. இப்ப குக்கரை நீக்கி பாத்திரலாம். நம்ம ஊத்துன தண்ணியெல்லாம் பாருங்க நல்லா வத்திருச்சு. மட்டன் பாருங்க நமக்கு சூப்பரா வெந்துருச்சு. மட்டன் நீங்க விசில் விட்டதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க, வேகலனா எக்ஸ்ட்ரா 2 விசில் கூட விட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி பாத்தீங்கன்னா இதுல நம்ம 3 கப் எடுத்திருக்கோம். அப்ப 4.5 கப் தண்ணி ஊத்தணும். நீங்க 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். பாஸ்மதி அரிசி பாத்தீங்கன்னா 2 டைம் அலசிட்டு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா நல்லா ஊற வச்சிருந்தோம். இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வடிச்சிட்டோம். மசாலா பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி அப்படியே உடையாம லேக்கா திருப்பிடலாம். கடைசியா 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். அரிசியும் மசாலாவும் பாருங்க ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கலர் கிளறியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுடலாம். குக்கர் நமக்கு 2 விசில் வந்துருச்சு. இறக்கியும் வச்சாச்சு. புகை மூட்டத்தில் குக்கர் பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த விசில் அடங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பா, பிரியாணி நீக்கும் போது அப்படியே கம கமனு மட்டன் பிரியாணி, மனமே மனம்தான். மேலாப்புல அப்படியே நெய் பாருங்க, அப்படியே பொழு பொழுன்னு வந்திருக்கு பாருங்க. அப்படியே உதிரி உதிரியா வந்திருக்கு பிரியாணி. அரிசியும் பாருங்க நமக்கு கொஞ்சம் கூட உடையவே இல்லை. மட்டன் பிரியாணி அப்படியே நம்ம தனியா தட்டில் போட்டு சாப்பிடுவோம் பாருங்க. மட்டன் பீஸோட
எலும்பு, மட்டன், ஒன் எக். பிரியாணியில் கொஞ்சமாக தயிர் பச்சடி ஊற்றிக்குவோம். சுட்டா சுட்டா மட்டன் பிரியாணி கூடவே தயிர் பச்சடி வச்சுருக்கோம், அப்படியே பசஞ்சு சாப்பிடுவோம். பிரியாணி அந்த தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம மட்டன் வேக வச்சனால பாருங்கள், எலும்புலேருந்து கறி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் பாருங்கள் இப்படியே பூ மாதிரி வந்திருக்கு. இந்த கறியோடவே உதிரி உதிரியாக இருக்கிற பிரியாணி வச்சு சாப்பிடுவோம். இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வச்ச ஆட்டுக்கறி குழம்பு. குழம்பே பாருங்கள், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. குழம்போட அப்படியே அந்த பிரியாணியை பிசைஞ்சு ஒரு மட்டன் பீஸ் எடுத்து வச்சு அதுக்கு மேலேயே தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவோம். அடடடா, இன்னைக்கு நம்ம குக்கரில் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் செஞ்ச பிரியாணிக்கும் எங்கள் அம்மா வச்ச ஆட்டுக்கறி குழம்புக்கும் டேஸ்ட் அடி போலிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானாலி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.